வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அருள் மாதப்பன். எங்களை பார்த்தா எங்களுக்கே தெரியாது, ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு கிணத்தாண்டு இருக்கும், பாசா தோப்புன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க் வந்து நான் நீங்கள் பார்க்காது. இதுதான் எங்கள் ஊடைய ஊருடைய சொர்க்கம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, எங்களது வந்து நிறைய பேர் வந்து லவ் மேரேஜ்னு நினச்சிட்ருக்காங்க. லவ் மேரேஜ் கிடையாது, எங்களோடது வந்து அரேஞ்ச் மேரேஜ். சரி, அதை பற்றி தான் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். லவ் பண்ணோம், ஆனால் எங்கேஜ்மெண்ட் ஆன பின்னால்தான் லவ் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து திருப்பத்தூரில் வந்து எங்கள் அப்பா இவங்களை பொண்ணு பார்க்கறதுக்கு போனாங்க. இவங்க பெரியப்பா வீடு வந்து இப்போ திருப்பத்தூரில் இருக்குது, ஆனால் இவங்க சொந்த ஊர் வந்து பெங்களூர். இதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்கள் அப்பா வந்து எத்தனையோ பொண்ணுங்க பார்த்தாங்க, அது வேணாம் பிடிக்கல அப்படி இப்படின்னு சொன்னார். நாங்களும் வந்து நான் என்ன வந்து ஒன்று ரெண்டு கூட்டு போனாங்க பார்க்குறதுக்கு, அதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வேணான்ட்டோம். அதுக்கப்புறம் எங்களுடைய வசதி வாய்ப்பு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறையா வந்து தள்ளி போயிடுச்சு. இவங்க வந்து இவங்க அப்பா அம்மா எல்லாருமே வந்து திருப்பத்தூரில் வந்து ஊர் பண்டிகை பண்ணும்போது வந்தாங்களாம். அடுத்து வந்து எங்கள் அப்பா வந்து பொண்ணுக்கு வந்து இவங்க வீட்டாருக்கு வந்து என்னுடைய ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து நான் கொஞ்சம் குண்டாக இருந்த மாதிரி ஃபோட்டோ வந்து தெரிஞ்சிருக்கோம். அந்த ஃபோட்டோவை நான் அப்புறமா கீழே காட்டுறேன். அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்கு என்ன சொன்னால், அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். வேணாவே வேணாம்னு சொன்னேன். அங்கே தான் மாப்பிள்ள வந்து வரட்டும் பார்த்துட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் வேணாம், ரொம்ப குண்டாக இருக்கிறாங்கன்னு வேணான்னு சொன்னேன். அப்புறமா நேரில் வந்த பின்னாடி பார்த்தா ஸ்மார்ட்டாக இருந்தாங்க. அவ்வளோதான் மேரேஜ் முடிஞ்சிருச்சு. நான் வந்து பார்க்க போகும்போது இவங்களுக்கு வந்து மெட்ராஸ். நான் வந்து எங்கள் அம்மா சொல்லிட்டு தான், எனக்கு பிடிக்கலாம் பிடிக்கலாம் எங்கள் அம்மா தான் கம்பல் பண்ணி நான் போக சொன்னாங்க. நான் திருப்பத்தூர் போனோம், திருப்பத்தூர் தாண்டி அந்த பக்கம் ஜோலார்பேட்டை பக்கத்தில் இவங்களோட ஊர் நாங்கள் போனோம். நானும் எங்கள் அப்பா அப்புறம் வந்து எங்கள் பெரியம்மான்னு சொல்லி ஒரு வயசானவங்கிறாங்க, அவங்க தான் இவங்க பொண்ணு ஏற்பாடு பண்ணது. எல்லாம் சேர்ந்து போனோம். அப்போ போகும்போது என்ன வந்து டீ குடிக்கிற பழக்கம், டீ காப்பி மொத்தம் டீ டோட்டலர் எதுவும் வந்து என்ன எந்த தப்பான பழக்கமும் எனக்கிட்ட கிடையாது. டீ வந்து எட்டு வந்து கொடுத்தாங்க. அப்போ வந்து நான் டீ குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னாங்க, நான் எப்பவுமே டீ காப்பி எதுவுமே குடிக்க மாட்டேன் அப்படின்னு பயந்துட்டாங்க எல்லாருமே. ஓ அப்போனா பொண்ணு வேணான்னு சொல்கிறான்னு. அப்புறமா தான் தெளிவாக சொன்னேன், எனக்கு ஏதோ ஒரு டம்ளர் நீங்கள் எது கேட்குறதுனால ஒரு டம்ளர் பால் மட்டும் கொடுங்க நான் குடிச்சிக்கிறேன். அப்புறம் பால் குடிச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அப்போ அந்த சீசன் வந்து டிசம்பர் மாதம். அப்போ இவங்களுக்கு வந்து மெட்ராஸ் வந்துருந்தது, இவங்க அம்மாவுக்கும் இவங்க ரெண்டு பேருக்குமே. அப்போது வந்து கண்ணுக்கு நான் போய் நேரில் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கிட்டே சொல்லிவிட்டு, அவங்க வீடு வந்து ஒரு குடிசை வீடாக இருந்துச்சு, அவங்க பெரியம்மா வீடு, அங்கே போய் நின்று பேசினப்போ பேசும்போது, ஏன் நான் என் கண்ணை பார்த்து பேசலை, நான் எப்பவுமே யாருடைய எல்லாருடைய கண்ணை நேராக தான் பார்த்து பேசுவேன், ஏன் என் கண்ணை பார்த்து பேச மாட்டேங்கன்னு ஒரு கேள்வி கேட்டேன். அதுக்கு வந்து இல்லை, எனக்கு மெட்ராஸை எங்கே உங்களுக்கு வந்துடுமோ, மெட்ராஸை வந்து உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கீழே பார்த்து பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு வார்த்தை தான் வாழ்க்கையே மொத்தமாக டோட்டலாக காலியே பண்ணிடுச்சு. ஆட கண் வலியே நம்மளுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு நிறையா வலி வந்து இதுக்கு மேலே வலி எந்த எதையும் கஷ்டத்தையும் தாங்குவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் சரி சம்மதம் சொல்லிவிட்டு, நான் வந்து அதுக்கு முன்னாலே என்னுடைய கனவு மனைவிக்கு வந்து ஒரு காதல் கடிதம் எழுதி வச்சுருந்தேன். சரி இவங்க ஒரு வேளை செலக்ட் ஆகிட்டாங்கன்னா நம்ம வந்து சூஸ் பண்ணிட்டோம்னா அந்த லெட்டரை கொடுத்துட்டு வரலாம் டக்குன்னு எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் இது என் பொண்டாட்டியாக வரவங்களுக்கு வந்து கொடுக்க நினச்ச எழுதின கவிதை இது. நான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கிறுக்குவேன், ஏன்னா அவன் ஸ்கூலில் வந்து கவிதை போட்டி அந்த பேச்சு போட்டி எல்லாம் கட்டுரை போட்டியிலலாம் பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரைஸ் எல்லாம் வின் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வீட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் நான் அதெல்லாம் காட்டுறேன். நிறையா அவார்டு வின் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அது அந்த லெட்டரை கொடுத்துட்டு வந்தேன். இது எனக்கு என்னென்னா, இவங்க வந்து திருப்பத்தூர் நினச்சி, இவங்க பெங்களூர்னு எனக்கு தெரியாது, நாங்கள் வந்து தமிழ், இவங்களுக்கு தமிழ் படிக்க தெரியாது, தெலுங்கு கன்னடா தான் தெரியுமா எனக்கு, அப்புறமா தான் தெரியும். சரி அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட தான் அந்த லவ் லெட்டர் படித்து காட்டினாங்களாம். அந்த லெட்டரில் வந்து நான் என்ன எழுதியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் படிக்கிற ஒரு டைமே ஃபஸ்ட்டு காட்டிடு. நான் அதில் என்ன எழுதியிருக்கேன்னு சொல்லிட்டு படித்து காட்டுறேன் பாருங்கள். என் தோழியாய் வரப்போகும் மனைவியே, நெஞ்சுக்குள் சின்ன சின்னதாய் ஆசை உண்டு. இது கவிதையல்ல, நான் கனவுகளால் கோர்த்த மாலை. என் ஆசைகளெல்லாம் என்ன தெரியுமா? கொட்டும் மலையில் ஒரே குடையில் உன் தோல் உரசி நடக்க ஆசை, உன் சுட்டு வீரல் பிடித்து உன் பாதம் தொடர ஆசை, உன் கால்நகம் வெட்டிவிட கையில் மருதாணி வைத்துவிட ஆசை. உனக்காய் ஒரு கவிதை நான் எழுதி அதை நீ வாசிக்க நான் கேட்க ஆசை. அந்த ஆசை நிறைவேறுமான்னு தெரில,
ஏன்னா தமிழே இன்னும் கொஞ்சம் கூட இல்லை. அதனால தான் என் பிள்ளைங்கள வந்து படிக்க சொல்லியிருக்கேன். உன் கைக்குட்டி திருடு ஆசை, அது என் கைப்பையில் எப்போதும் வைத்திருக்க ஆசை. அது வேணும் நடந்துச்சு. கட்சிப்பு வந்து எடுத்துகிட்டு ஆட்டை போட்டு வந்துட்டேன், அது வந்து நான் வச்சுட்டே தான் இருக்கணும். உனக்காக காத்திருக்க ஆசை காலதாமதமாக வரும், நான் மன்னிப்புக்கு கை காட்டி கை கட்டி நிற்க ஆசை. நீ சொல்லும் சின்ன சின்ன பொய்கள் எப்போதும் கேட்க ஆசை. நமக்குள் சின்ன சின்னதாக வரும் சண்டைகளை காண ஆசை. நிறைய சண்டை சச்சரவு வந்துட்டே இருக்கு டெய்லியும். நான் ஒரு ரெடி போட, நீ ஒரு பேச்சு பேச நல்லா தான் இருக்கு. அந்த சண்டைக்கு பின் வரும் சமாதானம் ஆசையோ ஆசை. என் விரல் உன் தலைக்கு மல்லிப்பூ சூட ஆசை. உன் விழி சொல்லும் கவிதை வாசித்து பார்க்க ஆசை. மலைப்பாம்பாய் நிற்கின்ற தார்ச்சாலையில் உன்னோடு ஒரு மிதிவண்டி பயணம் போக ஆசை. நீ குடித்த பாதி தண்ணீர் ருசி பார்க்க ஆசை. பௌர்ணமி இரவில் மொட்டை மாடியில் உன்னோடு நிலாவ சோறு உண்ண ஆசை. இப்போ தான் இடம் வாங்க ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு மேலாம் மொட்டை மாடியெல்லாம் கட்டணும். வீடு கட்டி எப்போ மொட்டை மாடி கட்டுறதோ நிலா சோறு சாப்பிட்றதோ. சின்னஞ்சிறு கதைகள் பேசி உன் மடியில் குழந்தை போல் தூயில் கொள்ள ஆசை. அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கேன். வாழ்கின்ற காலம் எல்லாம் முன்னோடு வாழ ஆசை. சாகின்ற போதும் சேர்ந்தே சாகாசை. உன் அன்பில் நான் உருவிலா காற்றாக மாறிட ஆசை. உன்னருகில் நான் என்னருகில் நீ இருக்க வேண்டுகிறேன் எப்போதும். இப்படிக்கு ஆசைகளுடன் மாறுள். இதான் நான் ஃபஸ்ட்டு எழுதுனேன் அவங்களுக்கு கொடுத்த நான் கவிதை. ஒரு கவிதைன்னு சொல்கிறதா என்னான்னு சொல்கிறதுன்னு தெரில. ஏதோ ஒன்று கிரிக்கிட்டு போய் கொடுத்தேன், அது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களாம் படித்து நல்லா சிரிச்சிருக்காங்க, அழகாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க. இதுதான் என்னுடைய ஃபஸ்ட் லவ் லெட்ரு. என் பொண்டாட்டிக்காகட்டும் என் லவருக்காகட்டும், ஏன்னா நான் இதுக்கு முன்னால் லவ் பண்ணதே கிடையாது. சரி, அடுத்தது வந்து நான் இன்னும் என்னுடைய நான் நிறைய லெட்டர் கொடுத்துருக்கேன், அதையும் படித்து காட்டுறேன். இது ஜிபி முத்துரு மாதிரி லெட்டர் கிடையாதுங்க, இதனுடைய எங்களுடைய வாழ்க்கை லெட்ரு. எதோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.